ராவணனின் மகன் மேகநாதன். ராமாயணம் இந்த பாரத தேசத்தின் புகழ் ஏற்ற அந்த கதை நமக்கு தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவுல இருக்கிற வேறுபாடை நமக்கு கத்து கொடுத்துருக்கு. ராமாயணத்துல நிறைய பலசாலிகளுடைய கதைகள் கேட்டிருப்போம். அந்த ராமாயணத்திலே ஒருவருடைய கதை இருந்துச்சு. அவன் பிறப்பு முன்னாடியே இந்த உலகத்தையே ஜெயிக்கிற திட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம பேசிட்டு இருக்கிறது இலங்கையோடைய அரசரான ராவணனினுடைய மகன் மேகநாதன். ராமாயணத்தின்படி பேரரசனான ராவனுக்கு ஒரு வாரிசு தேவைப்பட்டுச்சு. இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தவனா இருக்கணும், எல்லா சக்திகளும் அவனால கட்டுப்படுத்த முடியணும். அந்த மாதிரி பையனுக்காக ராவணன் எல்லா எல்லைகளுமே மீறிட்டான். எல்லா கிரகங்களையும் தாக்கி அதை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டான். அவங்கள தன்னோட செல்ல மகனுடைய ஜாதகத்தில் 11 ஸ்தானத்தில் இருக்க கட்டளை இட்டான். ஆனால் சனி பகவான் ராவணனுடைய வார்த்தையை தடுத்துட்டான். மேகநாதனுக்காக அவரை தானாகவே அந்த ஸ்தானத்தில் அவரை மாற்றிக்கிட்டாங்க. அதனால ராவணனுடைய மகன் அமரனாவான். மேகநாதன் அசுரர் மற்றும் மகாபலசாலி. அவனுடைய பள்ளிப்பாடம் தன்னுடைய குரு சுக்ராச்சாரியன் தான் சொல்லி கொடுத்தாங்க. மேகநாதன் மிக சிறிது வயதிலேயே தானே ஆயுதங்களில் நிபுணராக்கிக்கிட்டான். தான் தந்தையின் சொன்ன வழியில் நடந்து மேகநாதன் அசுரர்களுடைய படை தளபதியாக தேவர்கள்கிட்ட நிறைய போர் செஞ்சான். அதனால தான் இந்திரனுக்கும் மேகநாதனுக்கும் நடந்தது ஒரு போர். பிரம்மா புராணத்துக்கு அடிப்படி ஸ்வர்கத்தையே வெல்லலாம் என்ற நினைப்பில் ஒரு வாட்டி ராவணன் தன்னுடைய படை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இந்திரனுடைய அரசாங்கமான அமராவதியை வசமாக்கிக்கிட்டான். இந்திரன் தன்னுடைய சக்தியால எல்லா ராட்சசனையும் அசுரர்களையும் சின்ன பின்னாமாக்கிட்டான். இது போல ராவணன் தோல்வி அடைஞ்சான். தன்னுடைய தந்தைக்கு நடந்த இந்த தோல்விக்காக மேகநாதன் தன்னுடைய மாய சக்திகளை பயன்படுத்தி இந்திரனை தாக்கி பிறகு தன்னுடைய ரதத்துல கட்டி இலங்கைக்கு கூட்டிட்டு போயிட்டான். அதை பார்த்து பிரம்மதேவன் அவனை விடுதலை செஞ்சாங்க. மேகநாதனும் இந்திரனை விட்டு விட்டான். இதுக்கு பதிலா மேகநாதனுக்கு 2 வரங்களை கொடுத்தாங்க. நீ என்னுடைய பேச்சு கேட்டு நீ ஒரு சாதாரணமான அசுரன் இல்ல, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அசுரன்னு நீ உன் சக்திகளை நிரூபிச்சிட்ட. நான் உன்னுடைய பலத்துக்கு மகிழ்ச்சி அடைந்து உனக்கு நான் 2 வரங்களை கொடுக்கறேன். முதல்ல, நீ தேவங்களின் அரசு இந்திரனை ஜெயிச்ச. அதன் காரணமா உள்ளோகத்துல உன்னை இந்திரஜித்துன்னு கூப்பிடப்படுவாங்க. இப்போ 2, நீ எந்த ஒரு போர் தொடக்கத்துக்கு முன்னாடி உன்னுடைய குலதெய்வமான நிகும்பலா தேவியை ஆராதிட்டா அவங்களாலேயும் உன்னை அசைக்க முடியாது. மேகநாதன் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய தவங்கள் செஞ்சான். அவனுடைய தவங்களால திரிதேவர்கள் கிட்ட இருந்து நிறைய வரங்களை பெற்றான். புராணங்களின் அடிப்படை மேகநாதன் எவ்வளோ பெரிய வீரன்னா அவனுக்கு நிறைய சக்திகள் தான் கூடவே பிறந்துச்சு. கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற அனைத்து ஆயுதங்கள் அவன்கிட்ட இருந்துச்சு. ராமாயணம் அடிப்படி மேகநாதன் தன்னுடைய குருவான சுக்ராச்சாரியனுடைய சேர்த்து தான் குலதெய்வத்துக்கு பூஜைகள் செஞ்சான். அது வந்து அக்னிஷ்டம், அஸ்வமே, பகுஸ்வர்ண, ராஜசூய, கோமே, ததாவேஷனம். இந்த எல்லா யாகங்கள் செய்ய ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே கஷ்டமானது. ஆனா மேகநாதன் குரு சுக்ராச்சாரியனுடைய உதவியால இந்த எல்லா யாகங்களையும் பண்ணி முடிச்சான். அவன் 3 தெய்வங்களையும் அழைத்து அவனுக்கு கிட்ட இருந்து தனக்கு தேவையான சக்திகளை வாங்கிக்கிட்டான். அதுல பிரபலமானது எதுன்னா தாம்சி ரதன். தான் நினைச்சபடி அந்த ரதத்தை ஆகாயத்திலிருந்து பூமிக்கும் பூமியிலிருந்து ஆகாயத்துக்கும் ஓட்ட முடியும். பிரம்மர் அவர்கள்கிட்ட இருந்து அவனுக்கு பிரம்மஹஸ்திரம் கிடைச்சது. அதை வச்சு எந்த மாதிரியான எதிராளிகளுடைய படையையும் சுலபமாக அழிக்க முடியும். பகவான் விஷ்ணுவோடைய மிகப்பெரிய ஆயுதமான வைஷ்ணவ அஸ்திரமும் அவனுக்கு வரமாக வந்துச்சு. அது தான் எதிராளியை அழிச்சு தான் திருப்பி வரும். பிறகு சிவபெருமானுடைய பசுபத அஸ்திரமும் கிடைச்சது. அதன் மூலியமாக நடக்கிற சம்பவத்தை யாராலையும் சரி செய்ய முடியாது. 3 தெய்வங்களுடைய அஸ்திரங்கள் மேகநாதன் கிட்ட இருந்ததுனால அவனை மாதிரி மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவனா இந்த உலகத்துல யாருமே இல்லை. இந்த உலகத்துல எத்தனை சக்திகள் இருக்குதோ இப்போ நான் அதை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். அதனால
என்ன இந்த முள்ளோகத்திலேயும் யாராலேயுமே ஜெயிக்க முடியாது. தன்னுடைய அகம்பாவத்தினால மேகநாதன் பூமி மற்றும் ஆகாயத்திலேயும் நிறைய வாட்டி தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்திக்கிட்டான். தான் தந்தை கிட்ட இருக்கிற வரைக்கும் அரக்கர்களை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவன் நிரூபிச்சிட்டான். ராமாயணம் அடிப்படி மேகநாதன் ஒரு தந்தையை வணங்கும் பிள்ளை மட்டும் இல்லாம கூடவே மனைவியை விரும்பும் புருஷனும் கூட. நிறைய தென்திசை மக்கள் கதைகளில் மேகநாதனுடைய தந்தை பக்தியை ராமருடைய தந்தை பக்தியை மாதிரி புகழ்வாங்க. ராமாயணம் அடிப்படி தான் அரக்கர்கள் எல்லோரும் தோல்வி அடையறதை பார்த்து ராவணன் மேகநாதனை போர்க்களத்துக்கு அழைச்சான். நிறைய நாட்களுக்கு மேகநாதன் போர்க்களத்திலே ரணகலத்தை உருவாக்கிட்டான். கடைசியில் லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் நடுவில் சண்டை ஆரம்பிச்சுது. இந்திரஜித்தோடைய ஆயுதங்கள் வெளியிடும் போது அவன் மறைஞ்சு போய் பின்னாடியிலிருந்து நாக அஸ்திரத்தை பகவான் ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணனுக்கு மேலே பயன்படுத்தினான். நீ எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் என்னுடைய மாய சக்திகள் கிட்ட இருந்து உன்னால தப்பிச்சு போக முடியாது. வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் அடிப்படி ஹனுமர் மற்றும் கருடன் மூலியமா நாகபாஷாணத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு லக்ஷ்மணன் மேகநாதனை அழிக்க சபதம் எடுத்தான். வால்மீகி ராமாயணம் அடிப்படி மேகநாதனுடைய அழிவு 14 வருஷம் வனவாசமும் தூக்கமும் விட்டவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். தங்களுடைய பலத்தை அறிந்து லக்ஷ்மணனும் மேகநாதனும் திரும்பவும் போர் தொடங்கினாங்க. தான் எப்படியாவது ஜெயிக்கணும் என்ற எண்ணத்தில் மேகநாதன் லக்ஷ்மணனுக்கு பின்னாடி சக்தி வாய்ந்த ஆயுதத்தால் தாக்கினான். அதனால என்ன ஆச்சுன்னா, நீ கடவுள் அவதாரம்னு யாரு சொன்னா? என்னோட சக்திகளுக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது. இந்த போர்ல லக்ஷ்மணனால பிழைக்க ரொம்ப கஷ்டம். மேகநாதனுடைய தாக்கத்தினால வானர் குளம் முழுவதும் செதந்திடுச்சு. தன்னுடைய சகோதரனை கீழே விழுந்ததை பார்த்து ஸ்ரீராமர் கொதிச்சு போயிட்டாங்க. தன்னோட பிரபு அந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து அனுமானால இருக்க முடியல. லக்ஷ்மணனை காப்பாத்தணும்னு அவர் சஞ்சீவினி மலைய தூக்கிட்டு வந்தாங்க. லக்ஷ்மணன் உயிர் பொழைச்சதை நினைச்சு மேகநாதனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தான் தந்தை கிட்ட கேட்டு தாய் நிக்கும்புலா தேவிக்கு பூஜை செஞ்சு அந்த திவ்ய ரதத்தை பெற முயற்சிகள் செஞ்சான். ஆனா விபீஷனுடைய உதவியால வானர கூட்டம் எல்லாரும் அந்த குகைக்குள்ள நுழைந்தாங்க. அங்க இந்திரஜித் யாகத்தை பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த குகைக்குள்ள நுழைந்து வானரப்படை அந்த யாகத்தை பங்கமாக்கிட்டாங்க. அவனை வெளியில எடுத்துக்கிட்டு வர மாயங்களை செஞ்சாங்க. கோபத்துல மேகநாதன் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அஸ்திரங்களான பிரம்மாஸ்திரம், பசுபதா அஸ்திரம், வைஷ்ணவ அஸ்திரத்தால அடிக்கடி தாக்கிட்டே இருந்தான். ஆனா மூணும் அவனை தொட்டதும் வேலை செய்யாம போயிடுச்சு. அதை பார்த்து மேகநாதனுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இவன் சாதாரணமான மாணவன் இல்லை, இவன் பகவானுடைய திவ்ய அவதாரம்னு புரிஞ்சிடுச்சு. மேகநாதனுக்கு தன்னோட மரணம் தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ராமாயணத்திலையும் என்ன சொல்லப்படுதுன்னா, சண்டை துடக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த அவன் அறிந்தான். ஆனா தந்தை பக்தியால மேகநாதன் தான் தந்தைய கைவிடல. கடைசியில கடவுள் அவதாரம் கிட்ட அவன் வீர மரணம் பிராப்தி அடைந்தான். மேகநாதன் பொதுவா மிகப்பெரிய ஒரு அரக்கன், கூடவே அவன் ஒரு நல்ல மகன், சக்தி வாய்ந்த நிபுணன் மற்றும் மனைவிக்கு நல்ல புருஷனும் கூட. இதுதான் ஆச்சரியப்படக்கூடிய இந்திரனையே ஜெயிச்ச மேகநாதனுடைய கதை. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட கார்ட்டூன் ஷோஸ் முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.